दीपक பயிர் இருந்தால் பணம் உண்டு இந்த வளர்ச்சி இது எல்லாரும் அடையக்கூடிய ஒன்று வா அதுக்கான ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன் அங்கே பார்த்தையா தீபக் ஏன் என்ன விட்டுட்டு வெளியே வந்த தீபக் வாய மூடு தீபக் தீபக் அவளுக்கு என்ன மாய மந்திரம் தெரியுமா ஒருவேளை அவள் தேவதைகள் கூட சேர்ந்தவளோ ஓ அவ எப்படி சிரமப்படாம டிராக்டரை ஓட்டுறா பாருங்க அரே சுரேகாஜி சொல்லுங்க பெரியண்ண உங்களால சிரமமே இல்லாம டிராக்டரை ஓட்ட முடியுதே எப்படி அண்ணே அதுக்கு காரணம் என் விரல் நுனியில கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான பவர் ஸ்டேரிங் தான் அப்புறம் இதோட சைட் ஷிப் கியர் லீவர்கள் இருக்கிறதால சேலை அணிஞ்சிட்டு கூட என்னால இந்த டிராக்டரை ஓட்ட முடியும் எந்த சிரமமும் இல்லாம ஆச்சரியமா இருக்கு என்னோட ஜான் டியர் டிராக்டர் உண்மையிலே ஆச்சரியமானதுதான் ஆனா சுரேகாஜி நீங்க விவசாயம் பண்ணணும்னு எப்படி முடிவு செஞ்சீங்க உண்மையிலே இது எங்க முன்னோர்கள் நிலம் என் மாமனாருக்கு பிறகு இதனோட பொறுப்பு என் கணவருக்கு வந்தது ஆனால் அவருக்கு சிப்பாயாக விருப்பம் நிறைய முயற்சிக்கு பிறகு அவருக்கு இராணுவத்தில் சேர வாய்ப்பு கிடைச்சது அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நம்ம நாட்டோட பாதுகாப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம பண்ணைய நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் அப்புறம் என்ன மக்கள் என்னை பற்றி நிறைய பேசினாங்க ஒரு பெண்ணால் தனியாக என்ன செய்ய முடியும் பெண்களால் டிராக்டர்களை ஓட்ட முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் என்னை தடுத்து நிறுத்த முடியலை அதோட உங்ககிட்ட ஜான் டியர் டிராக்டர் இருக்கும்போது இந்த கவலையும் இல்லை இப்பெல்லாம் நிலைமை என்னன்னா பல பெண்கள் டிராக்டர் ஓட்ட கற்றுக்கிட்டு பண்ணைகளை கவனிச்சிக்க உதவுறாங்க உண்மையிலே ஒரு முன் உதாரணமாக இருக்குங்க போங்க அண்ணே என்ன சவாலாக இருந்தாலும் ஒவ்வொரு அம்சத்திலையும் பெண்கள் வெற்றி பெறுகிறார்கள் சுரேகாஜி உண்மையில இவங்க வந்து உறுதியான பெண்மணி பெரியண்ணே எப்பொழுதுமே நீங்க என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துற மாதிரியே பேசுறீங்க சரி நான் விடை பெறுகிறேன் அண்ணன் சொன்னது போல நீங்க உண்மையிலே ஒரு உறுதியான பெண்மணி தான் சரி அண்ணே நமஸ்காரம் அண்ணே உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி நான் விடை பெறுகிறேன் சரி சரி உனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் என்னை கூப்பிடு நான் வரேன் கண்டிப்பாக நான் கேட்பேன் நன்றி ஜீனு இது ஏன் பிரகாசிக்கிறது எனது தேவதை நகரம் என்ன அழைக்குதுன்னு நினைக்கிறேன் தீபக் அப்போ நீ கிளம்பணுமா என்ன ஏன் அழைச்சாங்கன்னு எனக்கு தெரியல தேவதை நகரத்தில் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சரி என்ன விஷயம்னு கண்டுபிடிப்போம்